ஒருத்தன் திட்டுனா உங்களுக்கு கோபம் வருது. ஏன் வருது? 1000 கோடி ரூபாய் நீங்கள் பணம் வைத்திருந்தாலும் கூட 6 மணி நேர தூக்கம் நிம்மதியாக வரவில்லை என்றால் 1000 கோடி ரூபாய் வைத்து என்ன பலன்? நீ என்னை திட்டுனா நானும் திருப்பி திட்டுவேன், நீ என்னை அடிச்சா நானும் திருப்பி அடிப்பன்றது, இது பெரிய ஞானம் இல்லையே. இது எப்படி ஞானமாக இருக்க முடியும்? இந்த ஒரு குவாலிட்டி இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ப்ரீத்தி பேசுகிறேன் துபாயிலேருந்து. உங்களோட கிளாஸ் அன்னைக்கு நான் அட்டென்ட் பண்ணேன், 9th அன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும். இங்கே வந்து இந்த ஊரில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த தாட் வந்து நீங்கள் வந்து இங்கே பண்ணியிருக்கீங்க எங்களுக்காக, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. இது என்னோடய ட்ரீம் வந்து ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி. ஏன்னா ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இந்த ஊரில் வந்து எப்படியாவது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணணும். அதுவும் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய மெடிடேஷன் பண்ணியிருக்கேன். கருணையாக இருக்கணும், சரணாகதி அடையணும், தவம் பண்ணணும், நம்மளுக்கு பணிவும் வேணும் பவரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு முழுக்க முழுக்க கடல் சக்தியை வைத்து நமது குண்டலினி ஆற்றலை மேலெழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை வந்து தொடங்க இருக்கிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை இந்த மகா யாத்திராவில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மனித வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றது? கஷ்டமாலாம் இல்லையே, நல்லா தாங்க இருக்கு. நல்லா தான் இருக்குன்னா ஏன் இன்னும் நல்லா இல்லை? எல்லாமே சரியாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில ஏன் நிம்மதி இல்லை? பணங்காசு இருக்கு, சில பேருக்கு பேரு புகழ் இருக்கு, சில பேருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இன்னும் எதை தேடி ஓடிட்டு இருக்காங்க? நல்லா கவனிக்கணும். நான் கேட்குற கேள்விகள்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். புத்தருக்கு இல்லாத சொத்து பார்த்தா, புத்தருக்கு இல்லாத அழகான மனைவியா, அவருக்கு இல்லாத அந்த புறமா, அவருக்கு இல்லாத அழகான குழந்தையா, அவருக்கு இல்லாத பேரு புகழா, அவளுக்கு இல்லாத படைபலமா, நிம்மதி இல்லையே அவருக்கு. அதனால தானே வெளியில் வந்தார். ஏதோ ஒன்று தேடி வெளியில் வரேன்னு சொல்லி தானே வெளியில் வந்தார். பத்திரகிரியார்ன்ற ஒருத்தர் இருந்தார், அவருக்கு இல்லாத பேரு புகழா, அவருக்கு இல்லாத அரசவையா, அவருக்கு இல்லாத சேனாதிபதி படைகளா, அவருக்கு இல்லாத வான் படையா, அவருக்கு இல்லாத காலாட்படையா, குதிரைப்படையா, யானைப்படையா, ஏன் வெளியே வந்தார்? செங்கிஸ்கானாக இருக்கட்டும், அலெக்சாண்டராக இருக்கட்டும், இன்னும் உயர்ந்த நிலையில் இருந்த ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், 2ஆம் குலோத்துங்க சோழனாக இருக்கட்டும், மாபெரும் நாட்டை ஆண்ட அரசர்களுக்கே நிம்மதி என்பது இல்லை. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? எஸ்ஆர்னோ? ஏன் நிம்மதி இல்லை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? 1000 கோடி ரூபாய் நீங்கள் பணம் வைத்திருந்தாலும் கூட 6 மணி நேர தூக்கம் நிம்மதியாக வரவில்லை என்றால் 1000 கோடி ரூபாய் வைத்து என்ன பலன்? 100 ரோல்ஸ் ராய்ஸ், 100 பென்ட்லே, 100 லாம்போர்கினி, 100 ஃபெராரி, 100 மெசாட்டி கார் வச்சிருந்தாலும் கூட 100 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்ற சாப்பாடு காலையில் நிம்மதியாக கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் உங்களுக்கு மோஷன் போகலை அப்படின்னா இத்தனை 100 கார் வச்சுருந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் எவ்வளவு பெரிய புகழ்பெற்ற மனிதராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய PhD வாங்கின ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உயர்ந்த கட்ட நிலையில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, எனது கேள்வி என்ன அப்படின்னா ஒருத்தன் திட்டுனா உங்களுக்கு கோபம் வருது. ஏன் வருது? என்ன என்ன பக்குவத்தை கற்று வச்சிருக்கீங்க நீங்க? இது என்ன தத்துவம் எனக்கு புரியலையே. ஒருத்தன் திட்டுனா நானும் திருப்பி திட்டுவேன், ஒருத்தன் சிரிச்சா நானும் திருப்பி சிரிப்பேன், இது பெரிய தத்துவம் இல்லையே. இதுல இதுக்கு என்ன பெரிய பில்டப்பு?
நான் ஒரு கண்ணாடியை போல நீ எப்படி பிரதிபலிக்கின்றாயோ அப்படித்தான் நானும் திருப்பி பிரதிபலிப்பேன் சொல்றதுல என்ன அதிசயம் இருக்கு? அதுல என்ன பெரிய தத்துவம் இருக்கு? அதுல என்ன பெரிய பில்டப் வேண்டி கிடக்கு? நீ என்னை அசிங்கப்படுத்தினாலும் நான் சிரித்து கொண்டுதான் இருப்பேன், நீ என்னை காயப்படுத்தினாலும் நான் சிரித்து கொண்டு உனது நலனை விரும்புவேன் என்று சொன்னாதான அதுதானே உயர்ந்த கட்ட வீரம், அதுதானே உயர்ந்த கட்ட ஞானம். அப்படித்தானே இருக்கணும். நீ என்னை திட்டுனா நானும் திருப்பி திட்டுவேன், நீ என்னை அடிச்சா நானும் திருப்பி அடிப்பன்றது, இது பெரிய ஞானம் இல்லையே? இது எப்படி ஞானமாக இருக்க முடியும்? இது ஞானமா? மனிதன் அப்ப எதை கத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க வாழ்க்கையில? மனிதனால் எளிமையாக கற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்ன அப்படின்னா சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை என்னன்னு தெரியுமா? டாலரன்ஸ். டாலரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த ஒரு குவாலிட்டி இருந்ததுன்னா மட்டும்தான் ஹோல் லைஃப்பை நீங்க மாஸ்டர் பண்ண முடியும். இந்த ஒரு குவாலிட்டி இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களிடம் உரிமை இருக்கலாம், உங்களிடம் பணம் இருக்கலாம், உங்களிடம் பொருள் இருக்கலாம், உங்கள் பக்கம் நியாயம் இருக்கலாம், ஆனால் எல்லா நேரத்திலையும் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்றத காமிக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன் பண்ண வேணான்னு சொல்கிறேன்னா, உங்களது திமிரு, உங்களுடைய உரிமை, உங்களுடைய நியாயம் நேரம் வரும்போது தானாகவே வெளிப்படும். தேவைப்படக்கூடிய இடத்துல பேசலாம், எல்லா நேரத்திலையும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை அது அழித்து விடும். நீங்கள் சம்பாதிச்ச பணம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை, உங்களுக்கு உரிமை இருக்குதா நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எல்லா நேரத்திலையும் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அந்த இடத்துடைய சூழ்நிலை கெட்டுறோம், உங்களுடைய மனநிலை கெட்டுறோம், உங்களுடைய அமைதி கெட்டுறோம், எல்லாம் கெட்டு போயிடும். இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் லைஃபோட. அமைதியை அடைய வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இப்போ எதை தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த அமைதியை தான் தேடிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாருமே இப்போ இந்த அமைதியை தான் தேடிட்டு இருக்காங்க, இந்த நிம்மதியை தான் தேடிட்டு இருக்காங்க. இப்போதான் உங்களுக்கு புரியுது. எப்போ உங்களுக்கு இதுக்கு என்ன, நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒரு 100 கோடி ரூபா பணம் உங்கள் பேங்க் பேலன்ஸில் இருக்குது, ஒரு 10 கார் உங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிது, ஒரு 4 வீடு வாங்கிட்டீங்க, வசதியான வீடு வாங்கிட்டீங்க, இருக்கிறதுல காஸ்ட்லியான பொருள் எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிய வரும், இன்னும் நம்ம மைண்டு நிற்க மாட்டேங்குது, எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கேன்னு. இது எப்போ தெரிய வரும்? இத்தனையும் கிடச்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இது இப்போ என் கேள்வி என்னென்னா, இதெல்லாம் கிடச்சி அதுக்கப்புறம் இதில் நிம்மதி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது புத்திசாலித்தனமா, இல்லை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே யோசித்து பார்த்து இதில் கிடைக்குமா கிடைக்காதா நிம்மதின்றதை தெரிஞ்சு பார்த்துட்டு இப்பவே நிம்மதியை தேடி ஓடுறது புத்திசாலித்தனமா? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.